ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து சாங் ஏதாவது காப்பிரைட் சாங் மியூசிக்கில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளைம் வரும். அது எப்போவுமே தெரிஞ்சது தான். ஆனால் வந்து சில காப்பிரைட் ஓனர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு கண்ட்ரியில் வந்து பிளாக் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வெறும் காப்பிரைட் கிளைம் மட்டும் தான் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி பிளாக்னு சொல்லிட்டு சம் கண்ட்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சில கண்ட்ரீஸில் வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு வீடியோவுக்கு வந்தால் பரவாயில்ல. ஓகேங்களா, நம்முடைய எல்லா வீடியோக்கும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. சரி, இது என்னன்னு செக் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கே இதுவாக இருக்குன்னா, அப்போ ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. சிஸ்டம் தான் சிஸ்டத்தில் லாக்இன் பண்ணிங்க. அப்படிலாம் குரோம் ப்ரௌசர் மொபைலே ஓப்பன் பண்ணி ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ இருக்கும். வீடியோ பக்கத்தில் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சி டீடெயில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு எங்கெந்த காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் பிளாக் பண்ணுறீங்க எல்லாமே காட்டும். இதில் வந்து நீங்கள் காப்பிரைட் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மாண்டேஜ் ஆகும். ஆனால் வந்து யார் காப்பிரைட் ஓனரோ அவங்களுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இந்தியா ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கீழே லாஸ்ட்டாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து பிளாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா கண்ட்ரியில் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுன்றதுனால அவங்க வந்து சில லேபிள்ஸ், ஓகேங்களா, மியூசிக் லேபிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ரஷ்யாவில் வந்து வீடியோ ப்ளே ஆகாத மாதிரி அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க. இது நிறைய பேர் ஓன் கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க, இல்லை ஏதாவது நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு காப்பரேட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு மெயில் வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பயமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எங்கே பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, எனக்கு அந்த மாதிரி தான் மெயில் வந்தது. நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ ரஷ்யாவில் தான் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, போர்னால் தான் கொடுத்துருப்பாங்க, அது அப்புறம் அவங்களே ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யாவில் இல்லாமல் இந்தியா அந்த மாதிரி பிளாக் ஆகிருக்குன்னா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லோ கலரில் வராது, இந்தியாவில் பிளாக் ஆனால் ரெட் கலரில் வரும். அப்படி வந்ததுன்னா உடனே வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுருங்க. அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணி அதில் மியூட் இல்லைன்னா ரீப்ளே சாங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வேறு மியூசிக்கை செலக்ட் பண்ணுறேங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது காப்பிரைட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணால் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்க. நம்ம சேனல் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.